இந்த வீடியோவில் ஜியோ ஏர் ஃபைபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸு, அதில் என்னென்ன ரீசார்ஜ் பிளான்ஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபைபர் ஏர் ஃபைபர் இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கம்பேர் பண்ணியும் காட்டியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் நியூ கனெக்ஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஒய்ஃபை ரவுட்ரு, அதுக்கப்புறம் ஒரு அவுட்ரு யூனிட்டு சிக்னல் ரிசீவரு, அது கூட ஒரு அடாப்டரும் வரும், அதுக்கப்புறம் செட்டாப் பாக்ஸு ரிமோட்டு இது எல்லாம் சேர்ந்து வரும். இந்த எல்லா டிவைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். நீங்கள் கனெக்ஷனுக்கு வந்து என்ன அமௌண்ட் பே பண்ணணும்னா, நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபருக்கு புக் பண்ணும்போது ஒரு புக்கிங் சார்ஜ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். நான் இந்த வீடியோ போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் சார்ஜ் வந்து 50 ரூபா, ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ புக்கிங் சார்ஜ் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் ஃபீஸ் வந்து 1000 ரூபா பே பண்ண வேண்டியது இருக்கும். இது கூட நீங்கள் ரீசார்ஜ் அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நீங்கள் 6 மாதம் பிளான் போடுறீங்கன்னா அந்த 6 மாதம் பிளானுடைய அமௌண்ட்டையும் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த இன்ஸ்டாலேஷன் ஃபீஸ் 1000 ரூபா இருக்குல்ல, நீங்கள் ஆனுவல் பிளான் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. அதுக்கப்புறம் ஜியோவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃபர்னு ஒன்று போயிட்டுருக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ. ஆனால் அந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா 31st முடியுது. நீங்கள் அதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ. இந்த அமௌண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணும், டிவைஸுக்குலாம் எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை, எல்லா டிவைஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். நியூ கனெக்ஷன் வாங்குறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் வந்து தேவைப்படணும்னா ஆதார் கார்டு தேவைப்படும், அதுக்கப்புறம் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் தேவைப்படும், அதுக்கப்புறம் இஎம்ஐல அட்ரஸு, உங்கள் மொபைல் நம்பர் இதெல்லாம் கேட்பாங்க, அவ்வளோதான். வேறு எந்த டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபருக்கு புக் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் ஜியோ ஏர் ஃபைபர் வந்து இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணதுன்னா, நீங்கள் ஜியோவுடைய வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துல ரைட் சைடில் 3 லைன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏர் ஃபைபர்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோவாகும், இதில் பாருங்கள் செக் அவைலபிலிட்டின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி உங்கள் சிட்டியை வந்து சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கோபி செட்டிப்பாளையம் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணால் கோபி செட்டிப்பாளையத்தில் வந்து இருக்குன்னு காட்டுதா. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சிட்டியை சர்ச் பண்ணுங்கள். இதில் சோவாகிற சிட்டியில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபர் வந்து அவைலபிள் இருக்குது. இதிலேயே கீழே வந்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு போட்டிருப்பாங்க பாருங்கள். தமிழ்நாடு கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த ஏரியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஃபைபர் அவைலபிள் இருக்குன்னு இங்கேயே சோவாகும். இதில் உங்கள் சிட்டி இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஜியோ ஏர் ஃபைபருக்கு நீங்கள் எப்படி புக் பண்ணுறதுன்னா, நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணுறதுன்னா 6008 6008 இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ரிசீவ் ஆகும், அது மூலமாகவே நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். இல்லைனா நீங்கள் நியர்பை இருக்க ஜியோ ஸ்டோருக்கு போனீங்கன்னா நீங்கள் அங்கே கூட புக் பண்ணிக்க முடியும், இல்லைனா நீங்கள் வெப்சைட்லேயும் புக் பண்ண முடியும். இந்த வெப்சைட்டுடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மை ஜியோ ஆப்பில் கூட இதுக்கு ஆப்ஷன் இருக்குது. மை ஜியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ரைட் சைடு லோ கார்னரில் மெனு காட்டுதில் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்தீங்கன்னா கெட் ஜியோ ஏர் ஃபைபர்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கிளைம்னு கொடுத்துட்டு புக்கிங் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் ஆயிரும். இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஜியோ ஏர் ஃபைபருடைய ரீசார்ஜ் பிளான்ஸை பார்ப்போம். ஜியோ ஏர் ஃபைபரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு போஸ்ட் பெய்ட் பிளான்ஸ் மட்டும்தான் இருக்குது, ப்ரீபெய்ட் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பெய்ட் மந்த்லி பிளான்ஸ்லாம் சொல்கிறேன். நீங்கள் 6 மந்த்துக்கு 1 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 நாள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நீங்கள் 1 இயருக்கு சேர்த்து ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 நாள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பிளானுடைய ப்ரைஸோட ஜிஎஸ்டியும் சேர்த்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். 18% ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேர்த்து கட்டணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 599 ரூபா பிளானை சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டு 107 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 706 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா பிளானுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டியோட தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஜியோ ஏர் ஃபைபருடைய போஸ்ட் பெய்டு மந்த்லி பிளான்ஸ்லாம் பார்ப்போம். 30 MBPS ஸ்பீடில் 2 பிளான் விட்டுருக்காங்க, 599 888. ஜியோ ஏர் ஃபைபரில் இந்த 2 பிளான் மட்டும் இல்லை, எல்லா பிளான்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓடிடி ஆட் ஆகி வரும், அதுக்கப்புறம் டிவி சேனல்ஸ் ஆட் ஆகி வரும், அதுக்கப்புறம் எல்லா பிளான்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி டேட்டா லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 1000 GB தான். இது எல்லா பிளானுக்குமே வந்து பார்த்திங்கன்னா காமன் தான். இந்த 599 ரூபா பிளானுக்கும் இந்த 888 ரூபா பிளானுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த 599 ரூபா பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்டார் சோனியோட சேர்த்து எக்ஸ்ட்ரா 12 OTT வந்து ஆட் ஆகி வரும். இந்த 888 ரூபா பிளானில் வந்து இந்த 599 ரூபாயில் இருக்க ஓடிடி இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸும் அமேசான் ப்ரைமும் ஆட் ஆகி வரும். இந்த 2 பிளானுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓடிடி மட்டும்தான். இதே மாதிரி 100 MBPS ஸ்பீடில் வந்து 2 பிளான் விட்டுருக்காங்க, 899 ரூபா பிளான் ஒன்று, 1199 ஒன்று. இந்த 2 பிளானும் நான் 30 MBPS ஸ்பீடுக்கு சொன்ன மாதிரியே தான் சேம் தான்.
ஓடிடி டிவி சேனல் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 1000 GB தான் லிமிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 899 ஹாட் ஸ்டார் சோனி, இந்த 1199 வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸும் அமேசான் பிரைமும் ஆட் ஆகி வரும். இப்போ நான் சொன்ன இந்த 30 MBPS இந்த 100 MBPS ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபைபருங்கிற பேரில் பிளான்ஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஜியோவில் ஏர் ஃபைபர் மேக்ஸ்ன்னு சொல்லி 3 பிளானை விட்டுருக்காங்க. 300 MBPSல் 1499 பிளானு, 500 MBPSல் 2499 பிளானு, 1 GBPSல் 3999 பிளான். ஒன்று இந்த மூணு பிளானை விட்டுருக்காங்க. இந்த மூணு பிளானுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவிலையும் அவைலபிள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜியோ ஏர் ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ்ஸு, ஸோ உங்களுக்கு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சியில் டவர் ரிசீவ் வச்சுனா மட்டும்தான் இந்த பிளான்லாம் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு இந்த பிளான் சப்போர்ட் ஆகமில்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுங்கள். இந்த மூணு பிளானுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்பீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான். ஆனால் இந்த மூணு பிளான்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து மந்த்லி 1000 GB தான், டிவி சேனல்ஸ் எல்லாம் ஆட் ஆகி வந்துடும். ஓடிடி வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைமாடோ 15 OTT வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி வரும். மொத்தமாக 7 பிளான்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபரில் விட்டுருக்காங்க. ஓகே, மந்த்லி டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 1000 GB தான் தராங்க. ஸோ எக்ஸ்ட்ரா டேட்டா வேணும்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். எக்ஸ்ட்ரா டேட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பூஸ்டர்னு சொல்லி 3 பிளான் விட்டுருக்காங்க. 401 பிளானு, 251 பிளானு, 101 பிளானு. எக்ஸ்ட்ரா டேட்டா வேணும்னா நீங்கள் இந்த மூணு பிளானில் ஏதாவது ஒரு பிளானை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மூணு பிளானுடைய வேலிடிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேஸ் பிளான் ஆல்ரெடி ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்களா, அந்த பிளான் என்றைக்கு முடியுதோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான் முடிஞ்சிடும். ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேஸ் பிளான் ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுல என்ன ஸ்பீடோ அதே ஸ்பீடில் தான் ஒர்க் ஆகும். ஓகே, இந்த பிளான்ஸை நீங்களே செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜியோவுடைய அஃபீஷியல் வெப்சைட் வந்துட்டு லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் 3 லைன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஏர் ஃபைபர்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ப்ரௌஸ் பிளான்ஸ்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபருடைய எல்லா பிளான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். இதில் மந்த்லி, செமி ஆனுவலி, ஆனுவலி இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா போஸ்டரும் இருக்கும். எந்த பிளான் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்து ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம். நீங்கள் ஜியோ ஏர் ஃபைபர் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1800-896-9999 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஜியோ ஃபைபர் பெஸ்ட்டா இல்லை ஜியோ ஏர் ஃபைபர் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா ஜியோ ஃபைபர் தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா அதான் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்டு கனெக்ஷனு, உங்களுக்கு அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் ஏர் ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா சில ஏரியாவுக்கு பெஸ்ட்டு தான். ஏன்னா வில்லேஜ் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஃபைபர் சில ஏரியாவில் இருக்காது. அந்த மாதிரி ஏரியாவில் கூட ஜியோ ஏர் ஃபைபர் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா ஜியோ ஏர் ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்டு கனெக்ஷன் கிடையாது, உங்களுக்கு நியர்பை ஜியோ டவர் மட்டும் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் போதும், அதுலேருந்து உங்களுக்கு சிக்னல் எடுத்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஜியோ ஃபைபர் வந்து இல்லாத ஏரியாவில் இன்டர்நெட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜியோ ஏர் ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் ஜியோவுடைய ஏர் ஃபைபரை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஜியோ ஃபைபர் பற்றியும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்என்எல் ஃபைபரை பற்றியும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ரெண்டு வீடியோவுடைய லிங்க்கும் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.